ப்ரோட்டீன் பவுடர். ஸோ ப்ரோட்டீன்னால என்ன அர்த்தம், இதை வந்து பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பில்டிங் பிளாக்ஸ் நம்ம உடலுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் முக்கியமாக இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. ஸோ ப்ரோட்டீன் போது இது வந்து ஒரு மேக்ரோ நியூட்ரிஷன், மேக்ரோனா அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. எதுக்காகனா தசைகள் மசில்ஸ் மசில்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரோட்டீன் வேணும், பிசிக்கல் அதில் ஏதாவது டேமேஜஸ் இருந்தால் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் வேணும், உடம்புல என்சைம்ஸ் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் வேணும், தலைமுடி ஸ்ட்ராங்காக இருக்கணுமா முடி உதிராமல் தடுக்கணுமா ப்ரோட்டீனோட சப்ளிமெண்டேஷன் வேணும், ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் வேணும். ஸோ வெயிட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது தேவை. அதனால தான் நம்ம வெஸ்டீஜ் ப்ரோட்டீன் பவுடர். ஸோ இந்த ப்ரோட்டீன் பவுடர் என்ன இருக்குன்னா, ஒன்று வே ப்ரோட்டீன்ஸ், இன்னொன்று சாய் ஐசோலேட். கிட்டத்தட்ட 20 வகையான அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோட்டீன், இதுதான் இந்த நம்மளுடைய வெஸ்டீஜ் ப்ரோட்டீன் பவுடரில் நிறையா இருக்குது. ஸோ வே ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சாய் ஐசோலேட்ங்கிறது இது ரெண்டுமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ப்ரோட்டீன். ஒரு வேளைக்கு 10 கிராம் எடுக்கணும். 10 கிராம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 5 கிராம். அப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அது 10 கிராம் அளவுக்கு வரும். ஸோ ஒரு வேளைக்கு வந்து 10 கிராம் எடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டைமோ இல்லை 2 டைமோ ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும் நார்மல் அப்படிங்கிறனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் தாராளமாக ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் பொறுத்த வரைக்கும் இதை வந்து பாலில் கலந்து சாப்பிடலாம், தண்ணியில் கலந்து சாப்பிடலாம், ஜூஸில் கலந்து சாப்பிடலாம், உணவில் வந்து கலந்து சாப்பிடலாம். ஸோ எப்படி வேணாலுமே நம்மளுடைய ப்ரோட்டீன் வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ 1 or 2 times. இப்போ வெயிட் வந்து குறைக்கணும் அப்படின்னா வெறும் வயிற்றில் ப்ரோட்டீன் பவுடர் எடுங்க. இப்போ வெயிட் ஆட் ஆகணுமா, அப்போ சாப்பிட்ட பிறகு ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துடுவாங்க.